ஹலோ மக்களே, டிசி ஜியூஸ்க்கும் மார்வல் ஜியூஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஸ்னைடர் கட்டில் ஜியூஸ் வந்திருப்பாரு, அதே மாதிரி தோர் லவன் தண்டர்லையும் ஒரு ஜியூஸ் வந்திருப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்தளவுக்கு அந்த காமிக்ஸில், அதாவது டிசி காமிக்ஸில் எப்படி ஜியூஸை பற்றி சொல்லியிருக்காங்களோ அந்தளவுக்கு ஸ்னைடர் கட்டில் சொல்ல, அதே மாதிரி மார்வல் காமிக்ஸில் எப்படி ஜியூஸை பற்றி சொல்லியிருக்காங்களோ அதை விட ரொம்ப மட்டமாக எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு தான் நம்ம லவன் தண்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ டிசி காமிக்ஸில் வரக்கூடிய ஜியூஸ்க்கும் மார்வல் காமிக்ஸில் வரக்கூடிய ஜியூஸ்க்கும் சண்டை நடந்தா ரெண்டு பேரும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா உண்மையாகவே எந்த ஜியூஸ் வின் பண்ணுவார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிசியில் இருந்தே ஆரம்பிச்சிருவோம். டிசி காமிக்ஸில் காட்டப்பட்ட ஜியூஸ் அப்படின்னு சொல்லப்போறவர் எப்படி கிரீக் மித்தாலஜியில் காமிக்கப்பட்டிருக்காரோ அதே மாதிரி தான் டிசி காமிக்ஸ்லையும் காமிக்கப்பட்டிருக்காரு. அதாவது ஜியூஸ் அப்படின்னு சொல்லப்போறவர் க்ரோனோஸ் அண்ட் ரியா அப்படின்னு சொல்லப்போற ரெண்டு பேருக்கு பிறக்கிறாரு. ஸோ இவர் ஒரு கட்டத்தில் நம்ம க்ரோனோஸே ஓவர் த்ரோ பண்ணுறாரு. அதாவது க்ரோனோஸ்க்கு ஒரு ப்ராஃபஸ் இருக்கு, உன்னுடைய பசங்களில் ஒருத்தன் கண்டிப்பாக உன்னை ஓவர் த்ரோ பண்ணி உன்னை கொலை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ப்ராஃபஸை நிறைவேற்ற விதமாக ஜியூஸ் அவங்க அப்பா உன க்ரோனோஸை கொலை பண்ணி அந்த ப்ராஃபஸை நிறைவேற்றுவார். அதுக்கப்புறமா அவர் காட் ஆஃப் ஒலிம்பஸாக மாறுவார். ஸோ டிசியில் ஜியூஸை இப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவல் மித்தாலஜிலும் ஜியூஸோட ஆரிஜின் இது தான். ஸோ டிசியில் லைட்டாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தினா முக்கியமான ஒரு சேஞ்சே பண்ணியிருக்குங்க. அதாவது நம்ம டைனா பிரின்ஸ், அதாவது வண்டர் உமனோட அப்பாவே, அதாவது பயாலஜிக்கல் ஃபாதரே ஜியூஸ் தான் அப்படின்னு டிசி காமிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசி காமிக்ஸில் டயானா மேலே ஜியூஸ் ரொம்ப அன்பு காட்டியிருப்பார். ஒரு கட்டத்தில் டயானாவை காப்பாற்றதுக்காக அவருடைய அந்த ஹிடன் அந்த ஹைட் அவுட்டை விட்டு வெளியே வந்து டார்க் சைடு கிட்ட செத்துருப்பார். ஸோ டார்க் சைட் நம்ம, அதாவது பேஸ் ஃபார்ம் டார்க் சைட், அதுவும் எங்கர் டார்க் சைட் நம்ம ஜியூஸை கொலை பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் ஜோரோ அப்படின்னு சொல்ல போகிறவங்க மூலியமாக திரும்பியும் பிறந்த, அதாவது ஜோரோ அப்படின்னு சொல்ல போகிறவங்க அத்தினாவுடைய ஒரு ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வயிற்றில் ஒரு பிறந்து திரும்பியும் ரீபான் ஆகுவார் ஜியூஸ். ஸோ இப்படி தான் டிசி காமிக்ஸில் காமிச்சிருக்காங்க. அப்படியே மார்வல் காமிக்ஸில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தினா அதுலேயும் அப்படியே ஆக்சுவலாக மித்தாலஜியில் என்ன இருக்குமோ அப்படியே இதுலேயும் அடாப்ட் பண்ணி அப்படியே மாற்றிருப்பாங்க. அதாவது க்ரோனோஸ் அண்ட் ரியோக்கு பிறந்தது தான் ஜியூஸ், ஜியூஸ் அவருடைய படையை கூட்டிக்கிட்டு நம்ம க்ரோனோஸே ஓவர் த்ரோ பண்ணி அவங்க தம்பிகளை காப்பாற்றி எல்லாரையுமே மிகப்பெரிய ஆள் ஆக்கி இவர் அந்த ஒலிம்பஸ் கேக்கிங்காக மாறி இந்த காட் ஆஃப் ஒலிம்பஸ் அப்படின்னு மாறுவார். ஸோ இது எல்லாமே அப்படியே ஆக்சுவல் மித்தாலஜிலேருந்து மார்வலும் எடுத்துருப்பாங்க. பட் மார்வல் காமிக்ஸ்ல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மவுண்ட் ஒலிம்பஸ் அப்படின்னு சொல்லப்போற அந்த என்டையர் யூனிவர்ஸ் ஒரு பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ஜியூஸ் காடா வணங்குவாங்க, பட் ஆஸ்கார்டு மாதிரி எல்லாருடைய கண்களுக்குமே இந்த மவுண்ட் ஒலிம்பஸ் தெரியாது. ஏன்னா இது ஒரு பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னு மார்வல் காமிக்ஸ்ல ஒரு ஸ்லைட்டா சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பெருசா யார் கண்களுக்குமே தெரியாது, பட் இந்த ஒலிம்பியன் காட்ஸ் நம்ம ஆஸ்கார்டு கூட அலைஸ் போட்டு, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. சில கட்டங்களில் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க. கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி கூட மவுண்ட் ஒலிம்பஸ்க்கு வந்து அந்த ஒலிம்பியன் காட்சிக்கு எதிராக சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒலிம்பியன் காட்சிக்கு காடான ஜியூஸ் அப்படின்னு சொல்ல போகிறவர் சம பவர்ஃபுல்லாக தான் மார்வல் காமிக்ஸில் காமிச்சிருக்காங்க. பட் அந்த தோர் லவன் தண்டர் பத்தில் காமிக்காமலாம் அவங்க காமிச்சிருக்கே மாட்டாங்க. ஸோ சம பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான் மார்வலையும் சரி டிசிலையும் சரி ஜியூஸ் சம பவர்ஃபுல்லாக தான் காமிச்சிருப்பாங்க. டிசி ஜியூஸ் நியூ 52 டைம்லைன்லையும் சரி இன்ஃபைனட் கிரைசிஸ் டைம்லைன்லையும் சரி அவர் முக்கியமான ரோல்ஸை ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மார்வல் காமிக்ஸில் சொல்லப்பட்ட ஜியூஸும் ஹல்கையே டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பவர்ஸ் என்ன ரெண்டு பேருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ரெண்டு பேருக்குமே ஒரே பவர்ஸ் தான். ஸோ ரெண்டு பேருக்குமே என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தினா ரெண்டு பேரோட முக்கியமான பவரே அந்த தண்டர். ஸோ இவங்களால தண்டரை மணிப்புலேட் பண்ண முடியும், அதே சமயத்தில் இவங்களால பேட்டரியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாத்தையுமே தாண்டி காட் லெவல் ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, எகிலிட்டி, ரிஃப்ளக்சஸ், சென்சஸ் எல்லாமே இருக்குது. இம்மார்டாலிட்டியும் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே காட்ஸ் அப்படின்னு காரணத்தினால ரெண்டு ஜியூஸ்க்குமே கண்டிப்பாக இம்மார்டாலிட்டி இருக்குது. எல்லாத்தையுமே தாண்டி ஸ்பீடும் இருக்குது, ரெண்டு பேராலுமே பறக்க முடியும், ரெண்டு பேராலுமே மேஜிக் ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாத்தையுமே தாண்டி அந்த வெதர் கண்ட்ரோல் தான் இவங்களோட முக்கியமான பவரே, அந்த தண்டர் மணிப்புலேஷன் தான். ஸோ இவங்க காட் ஆஃப் தண்டர் அப்படின்னு காரணத்தினால ரெண்டு பேருமே அந்த தண்டர் போல்ட் அப்படின்ற வெப்பனை வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அப்படியே ஆக்சுவல் மித்தாலஜிலேருந்து அப்படியே அடாப்ட் பண்ணி வைக்கப்பட்டது தான். ஸோ நம்ம மார்வல் காமிக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தினா நம்ம ஜியூஸ், அதாவது மார்வல் காமிக்ஸ் சொல்லப்பட்ட ஜியூஸ் அப்படின்னு சொல்லப்போறவர் ஓடின் அப்படின்னு சொல்லப்போற, அதாவது ஆஸ்கார்டோடைய ஆல் ஃபாதர்னா ஓடின் அளவுக்கு ஈக்குவலாக காமிச்சிருப்பாங்க. ஸோ சம பவர்ஃபுல்லாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஓடின் அப்படின்னு சொல்லப்போறவர் பேஸ் லெவல் தானோஸை விட பவர்ஃபுல், பேஸ் லெவல் சில்வர் சஃபரை விட நம்ம ஓடின், அது மார்வல் காமிக்ஸில் சொல்லப்பட்ட ஓடின் பவர்ஃபுல். ஸோ அவருக்கு ஈக்குவலாக காமிக்கப்பட்ட மார்வல் காமிக்ஸில் சொல்லப்பட்ட ஜியூஸ் அப்படின்னு சொல்லப்போறவர் லிட்டரலி சம பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான். ஸோ அவர் ஆல் ஃபாதர் அப்படின்னு அவரையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சம பவர்ஃபுல்லான ஒரு நபராக தான் மார்வல் காமிக்ஸில் ஜியூஸை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் டிசி காமிக்ஸில் நம்ம பேஸ் லெவல் டாக்ஸ் கூடவே நம்ம ஜியூஸ், அதாவது டிசி ஜியூஸ் தோத்துருக்காரு அப்படின்ற காரணத்தில் பாசிபிளி இந்த ஃபைட்டை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக மார்வல் காமிக்ஸில் சொல்லப்பட்ட ஜியூஸ்க்கு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் கண்டிப்பாக டிசி காமிக்ஸில் இருக்கக்கூடிய ஜியூஸ் தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவீங்க, பட் மூவிஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்னைடர் கட்டில் வந்த அந்த ஜியூஸ் தான் செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஆள். இந்த தோர் லெவன் தண்டரில் வந்தவரெலாம் ஒரு மேட்ரே கிடையாது. பட் அக்கார்டிங் டு காமிக்ஸ் ரெண்டு பேருமே செம பவர்ஃபுல் தான். அதுக்காக நான் டிசி ஜியூஸை குறைச்சலாட போட மாட்டேன். அவரும் செம பவர் ஸ்ட்ராங்கான ஒரு நபர் தான். அவராலையும் கண்டிப்பாக நிறைய காசை கொல்ல முடிஞ்சிருக்கு, பட் டாக் சைடு எடுத்து அவர் தோத்துருக்காரு. ஸோ
இந்த பக்கம் ஓடின் ஈக்குவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆல்ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஓடினியே ஈக்குவல் பண்ணக்கூடிய ஜியூஸ் அப்படின்னு சொல்லப்படுற கண்டிப்பாக பவர்ஃபுல் தான். ஸோ ஜியூஸ் வர்சஸ் ஜியூஸ், அதாவது டிசி காமிக்ஸில் வரக்கூடிய ஜியூஸ் வர்சஸ் மார்வல் காமிக்ஸ் ஜியூஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மார்வல் காமிக்ஸில் இருக்கக்கூடிய ஜியூஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.